திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா என்கிற தீபக் பாண்டியன் விவகாரத்தில் நாடார் சமூகத்தின் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டு வருவது தொடர்பாக அச்சமூகத்தின் பிரதிநிதியான ஹரிநாடார் பேட்டியளித்துள்ளார். வந்து அது எந்த சமூகத்தை சார்ந்த நபரா இருந்தாலும், அது வந்து உண்மையிலே யாரா இருந்தாலும், அந்த குடும்பமா இருக்கட்டும், அவங்களோட உறவினர்களா இருக்கட்டும், அவர்களோட நண்பர்களா இருக்கட்டும், அந்த சமூகத்துக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான். அதுல மாற்றுகிறதே கிடையாது. இது வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னை போன்ற நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், இளைஞர் பெருமக்களாக இருக்கட்டும், ஏன்னா படித்து ஒரு குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தை வழி நடத்தணும், படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அப்படி தான் இளைஞர்களுக்கு நாங்கள் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் அறிவுரைகளை கூறிக்கொண்டுகிட்டு இருக்கோம். ஆனாலும் ஒரு சிலர் கூட சேர்வாரம் சரியில்லாமல் குடிக்கி போதைக்கு அடிமையாகி, இந்த கஞ்சா இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிமையாகி, அதனால் யார் என்ன சொன்னாலும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடணுங்கிற ஒரு நோக்கத்தில் கூட சிலதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பழிக்கு பழி அப்படிங்கிற அந்த ஒரு இது காலங்காலமாக நம்ம தென் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இந்த அண்ணன் டாக்டர் ராமசாமி அவர்களோட பிறந்த நாளில் கூட இன்றைக்கி எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்கள், எல்லா தொழிலதிபர்களுமே வந்திருக்காங்க. ஆனால் யாருமே இதில் வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு பார்த்து வரல. ஒரு நல்ல மனிதர், சமூக சேவை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு தான் வாரம். அப்போ எங்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் கூட எல்லா சமுதாயத்துக்கூடையும், எல்லா சமுதாய மக்கள் கூடையும் ஒரு அரவணைப்பில் ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த தவறுகள் அது சமூகத்துக்கே ஒரு கெட்ட பேர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கூட நம்ம தமிழக மாண்புமிகு முதல்வருக்காக இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், கலெக்டர் அவர்களுக்கு கூட ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். இந்த தென் தமிழகத்தில் குறிப்பாக நாடார் சமுதாயம், தேவர் சமுதாயம், இந்த தேவேந்திர குல சமுதாயம், யாதவ சமுதாயம், இந்த மாதிரி அதாவது ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய சில படுகொலைகளை காரணமாக மையப்படுத்திக்கிட்டு அதோட தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய படுகொலைகளை தடுக்கும் வகையில் ஒரு ஊர் பெரியவங்க, ஒவ்வொரு சமூகத்தோட பெரியவங்க, அந்த சமூகத்தில் ஒரு சிலர் இவங்க தான் குற்றவாளிகள், இவங்களால தான் இந்த பிரச்சனைகள் நடக்கிற மாதிரி இருக்கு அல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் காவல்துறை ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே ஒரு ஒருங்கிணைச்சு எந்த சமூகத்துக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள், ஒரு படுகொலையாவோ கொலையாவோ நடக்காம இனிமேலாவது தடுக்கணும், அதுக்கு வந்து உரிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.